சென்னையில் ரீசெண்டாக விக்ரம் படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அந்த சக்ஸஸ் மீட்ல கமல்ஹாசன், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேருமே கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ப்ரெஸ், பீப்புள் அண்ட் பொதுமக்கள் ரெண்டு பேருமே இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ நான் மட்டும் இல்லாமல் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ இவங்க சார்பாகவும் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே டைம் பயமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மேலே மேலே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். எல்லாரும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் மீட்டில் மீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தது வந்து மீடியா அண்ட் மக்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி. அண்ட் நான் மட்டும் இல்லை, என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு பயத்தை கொடுக்குது. அதாவது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்னும் பொறுப்போட வேலை செய்யணும், அடுத்த படத்தினால இன்னும் ரொம்ப ஒரு இது பத்தாது அப்படிங்கிற ஒரு இது வருது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். ஏன்னா படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து விட அப்படி. ஸோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஒரு பதில் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் டைலாக் இல்லாமல் இருந்தது, அதுவும் குறைவாக இருந்தது. நான் டைலாகாக இல்லாமல் நடிச்சிருக்கேன், அதனால என்னை அவர் கன்வின்ஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. இல்ல, அதே தான் சார் அது பதில் சொல்லிட்டாரு. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டுமே பண்ணி பண்ணி காமிச்சாரு. ஸோ அதனால இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு புது முயற்சின்னு போய் சொல்லும் போது அதை முன்னாடி நின்று வரவேற்றாரு. ஐ மீன் முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டைலாக் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உடனே ஓகே சொன்னாரு. ஸோ அது அப்படிதான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸே பார்த்து வந்திருக்காருல்ல. ஸோ எனக்கு ஈஸியா இருக்கு. இல்லை, அது ஒரு சின்ன சொசைட்டி கன்சர்ன் தான். வெறுமனே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் மட்டுமே இருந்துருக்கூடாது. ஏன்னா சொல்கிறவங்க யாருன்னா அவங்க ஸ்டார்ஸோட வேல்யூ இருக்குல்ல, கமல் சார், விஜய் சார், அவங்களாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இல்லீகலாக இங்கே இருக்க ட்ரக்ஸுக்கு நம்ம எவ்வளோ எதிர்ப்பு காட்டுறோங்கிறது தான். ஸோ என்டர்டெய்னிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சொசைட்டி கன்சர்ன் அது இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிற காரணம் தான்.